சிபியு ஷெட்யூலிங்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ சிபியு இருக்கு, நம்ம யூசர் இருக்கும். இப்போ நம்ம சிஸ்டம் ஓபன் பண்ணணும்னா என்ன சொல்றேன்னா, ஃபோட்டோஸ்ன்ற ஃபைல ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றேன். உடனே என்ன நடக்கும் சிஸ்டம்லனா, ஒரு ரெடி க்யூ ஃபார்ம் ஆகி அதுல வந்து இவங்க வந்து ஃபோட்டோன்ற ஃபைல ஓபன் பண்ண சொல்றாங்க அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த செகண்ட் நான் என்ன பண்றேன்னா, ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண சொல்றேன். ஸோ அதுவும் ரெடி க்யூக்கு போயிடும். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணி அது ரிசல்ட் வேணும்ன்ற, ஸோ அதுவும் வந்து ரெடி க்யூல இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த ரெடி க்யூல இருந்து சிபியூ ஷெட்யூலர் வந்து எது சிபியூக்கு அனுப்புனா ரொம்ப எஃபிஷியண்டா ஒர்க் ஆகும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி சிபியூ ஷெட்யூலர் வந்து சிபியூக்கு சென்ட் பண்ணும். ஸோ வந்து இப்போ ஓப்பன் ஃபைல் ஃபோட்டோவை சிபியூக்கு சென்ட் பண்ணிடும். அப்புறம் இந்த இடத்துல சிபியூ அனலைஸ் பண்ணிட்டு, ஓகே இதை நம்ம வந்து மெமரிக்கு தான் சென்ட் பண்ணும், இந்த வச்சுக்கிட்டு நம்ம இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ இதை வந்து மெமரிக்கு சென்ட் பண்ணிடும் அந்த ப்ராசஸை. அந்த கேப்பில் இப்போ இது சிபியூ ஃப்ரீயாக இருக்கா, ஸோ இந்த சிபியூ ஷெட்யூலர் இன்னொரு ப்ராசஸ் ரெடி க்யூலேருந்து எடுத்து சிபியூக்கு சென்ட் பண்ணிடும். ஸோ அப்புறம் சிபியூ அந்த இதை அனலைஸ் பண்ணிடும். ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ் பேர் தான் வந்து சிபியூ ஷெட்யூலிங். இப்போதான் நான் சொன்னேன், ரெடிக்யூல இருக்க ப்ராசஸ்லாம் வந்து சிபிக்கு மூவ் ஆகும். அதை எது பேஸ் பண்ணி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூலிங் அல்காரிதம் பேஸ் பண்ணி மூவ் ஆகும். ஷெட்யூலிங் அல்காரிதம்ல என்னெல்லாம் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங், ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங் அல்காரிதம் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரெடிக்யூலேருந்து சிபியூக்கு ப்ராசஸை மூவ் ஆகும். ஸோ இந்த அல்காரிதம்ஸ் பற்றிலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டைம் டெர்மினாலஜிஸ் பார்க்க போகிறோம். எதை பேஸ் பண்ணினா வந்து ப்ராசஸை பேஸ் பண்ணி. இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு காஃபி ஷாப் போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 6 மணிக்கு காஃபி ஷாப் போகிறோம்னா, காஃபிக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் 7 o'clock போல் காஃபி ஷாப் போட்டு கிளம்பிடுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டைம் டெர்மினாலஜிஸை படிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 6 மணிக்கு காஃபி ஷாப் போகிறோம், கரெக்டாக. ஸோ அதுதான் வந்து அரைவல் டைம், ஓகேங்களா. ஸோ இந்த ரெடி ஸ்டேட் இல்லை ரெடி க்யூக்கு இந்த ப்ராசஸர் எத்தனை மணிக்கு வருது, அதுதான் வந்து நம்ம அரைவல் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பர்ஸ்ட் டைம்னா பார்க்கலாம். இப்போ நம்ம காஃபி ஷாப்பில் நம்ம காஃபி குடிக்கிற நேரம் மட்டும் இருக்குல்ல, அதாவது நம்ம காஃபி ஷாப் போனது எதுக்கு, காஃபி குடிக்கதான். ஸோ அந்த ஒர்க்கு நம்ம எஃபிஷியண்ட்டாக காஃபி குடிக்கிற டைம் மட்டும் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பர்ஸ்ட் டைம் அப்படின்றோம், ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ராசஸ் வந்து ரெடி ஸ்டேட்டில் இருக்கும் போது அரைவல் டைம், ஓகேங்களா. ஸோ அது இப்போ சிபியூக்கு போதா, சிபியூவில் போய் அதோட ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சிபியூவில் எவ்வளோ நேரம் இருக்குதோ அதுதான் பர்ஸ்ட் டைம். இப்போ சிபியூ வந்து ப்ராசஸை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, அந்த வெயிட்டிங் டைம் எல்லாம் சேர்க்காது இந்த பர்ஸ்ட் டைமில். இந்த ப்ராசஸ் சிபியூவில் எவ்வளோ நேரம் இருக்குது அந்த டைமை தான் வந்து பர்ஸ்ட் டைம் சொல்வோம். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீஷன் டைம். அப்படி எதுனா, நம்ம காஃபி ஷாப் விட்டு வெளில வந்துருவோம்ல காஃபி குடிச்சிட்டு, ஸோ அதான் கம்ப்ளீஷன் டைம், ஓகேங்களா. ஸோ இப்போ ரெடி ஸ்டேட்டில் ப்ராசஸ் இருக்கும் போது அது வந்து என்னது, அரைவல் டைம். சிபியூவில் இருக்கும் போது, சிபியூவில் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது அது வந்து பர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ அதோட வேலை ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்ல, ப்ராசஸ் முடிஞ்சோன்னே எந்த டைம்க்கு வெளில வருதோ அதுதான் கம்ப்ளீஷன் டைம், ஓகே. டேர்ன் அரவுண்ட் டைம் பார்க்கலாம். அதுக்கு திரும்ப நம்ம காஃபி ஷாப் எக்ஸாம்பிள்கே வரலாம். நம்ம என்ட்ரி ஆகும், என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் நடுவில் இருக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, அதாவது காஃபிக்காக வெயிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம். அதாவது என்ட்ரிக்கும் எக்ஸிட்க்கும் நடுவில் நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம். இதே இது கம்ப்யூட்டர் பேசிஸில் பார்க்கலாம். ரெடி ஸ்டேட், அதாவது ஒரு ப்ராசஸ் ரெடி ஸ்டேட்டுக்கு வரும்போது தான் அது அரைவல் டைம். ஸோ இப்போ சிபியூவில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்ச நேரம் ரன் ஆகலாம், அப்புறம் வந்து ஏதாச்சும் சொல்லி இது வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போகலாம், இல்லை திரும்ப ரன் ஆகலாம், திரும்ப இது வெயிட்டிங் ஸ்டேட்டில் கூட இருக்கலாம். வெயிட் ஆனாலும் சரி ரன் ஆனாலும் சரி, இது ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம். அதாவது அரைவல் டைமுக்கும் கம்ப்ளீஷன் டைமுக்கும் நடுவில் என்ன நடந்தாலும் டேர்ன் அரவுண்ட் டைம். இதை நம்ம வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு டேர்ன் அரவுண்ட் டைம் கிடச்சிரும். அப்படி இல்லைனா வெயிட்டிங் டைம் பிளஸ் பர்ஸ்ட் டைம் இது ரெண்டுட்டையும் ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு டேர்ன் அரவுண்ட் டைம் கிடச்சிரும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் நடுவில் என்ன நடக்குது, சிபியூவில் ஒன்று ப்ராசஸ் வெயிட் பண்ணும் இல்லை ரன் ஆகும், இல்லை ஏதாவது சாக்கு சொல்லி சிபியூ வந்து ப்ராசஸை வெயிட் பண்ண சொல்லிடும். வெறும் வெயிட்டிங் அண்ட் ரன்னிங் மட்டும்தான் நடக்குது. ஸோ அதனால தான் வந்து வெயிட்டிங் டைம் பிளஸ் பர்ஸ்ட் டைம் தான் வந்து
டேர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லலாம், ரன்னிங் டைம்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த வெறும் ரன்னிங் டைம் தான் வந்து நம்மளோட பர்ஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ காஃபி ஷாப் போகிறோம், நம்ம காஃபி ஷாப்லேருந்து ஃபர்ஸ்ட் சிப் நம்ம காஃபி குடிப்போம்ல, ஸோ காஃபி ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிப் எப்போ காஃபி குடிக்கிறோமோ அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைம் தான் வந்து ரெஸ்பான்ஸ் டைம், ஓகேங்களா? ஸோ இப்போ அதே இது நம்ம கம்ப்யூட்டர் டெர்மினாலஜியில் யோசிச்சு பார்க்கலாம். அதாவது அரைவல் டைம் இருக்குல்ல, நம் ப்ராசஸ் வந்து அரைவ் ஆயிரும், இதுக்கு ரெடி ஸ்டேட்டுக்கு. ஸோ அரைவல் டைம்லேருந்து இந்த சிபியூ அந்த ப்ராசஸை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் டைம். அரைவல் டைம் வந்து ஃபைன் வச்சுக்கலாம். அதோட ரெஸ்பான்ஸ் டைம், அதாவது சிபியூ எப்போ அந்த ப்ராசஸ்ஸை எடுத்து செய்ய ஆர முடிக்குதுன்னா வந்து 10th செகண்டில் செய்ய ஆர முடிக்குது. அதாவது 5th செகண்டில் அந்த ப்ராசஸ் ரெடி ஸ்டேட்டுக்கு வருது, 10th செகண்டில் அந்த சிபியூ வந்து அந்த ப்ராசஸ் எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ ரெஸ்பான்ஸ் டைம் என்னன்னா வந்து 10 - 5 = 5. ஸோ இந்த 5 தான் வந்து ரெஸ்பான்ஸ் டைம். ஒரு ப்ராசஸ் ரெடி ஸ்டேட்ல எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இந்த ப்ராசஸ் வந்து இந்த சிபியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெடி ஸ்டேட்லேயே தான் ஒரு ப்ராசஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வெயிட்டிங் டைமை தான் நம்ம வந்து வெயிட்டிங் டைம் சொல்கிறோம். ஸோ நம்ம நிறைய சிபியு ஷெடியூலிங் அல்காரிதம் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இதில் எது எஃபிஷியண்டான ஷெடியூலிங் அல்காரிதம்னு பார்க்கலாம். சிபியு யூட்டிலைசேஷன் ஹையா இருக்கணும், அதாவது சிபியுவை ரொம்ப எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும், எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அதான் சிபியு யூட்டிலைசேஷன் எந்த அல்காரிதம்ல ஹையா இருக்கோ அது வந்து ஒரு குட் அல்காரிதம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து லோவா இருக்கணும், அதாவது வந்து நம்ம டேர்ன் அரவுண்ட் டைம்னா இப்போதான் பார்த்தோம், அதாவது ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் நடுவில் வந்து சம்டைம்ஸ் ரன் ஆகும், சம்டைம்ஸ் வெயிட் பண்ணும். ஸோ அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து கம்மியாக இருக்கணும். ரெஸ்பான்ஸ் டைமும் கம்மியாக தான் இருக்கணும். ரெஸ்பான்ஸ் டைம்னா என்ன பார்த்தோம், நம்ம அரைவல் டைம்ல இருந்து சிபியூக்கு போனதுக்கு அப்புறமா வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, அரைவல் டைமுக்கும் சிபியூ வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது வந்து ரெஸ்பான்ஸ் டைம். அது லோவா இருக்கணும், ஏன்னா இப்ப ஹையா இருந்தா ரொம்ப நேரமா வெயிட்டிங் ஸ்டேட்லயே இருக்குமா, ஸோ அப்ப வந்து நம்ம ப்ராசஸ் வந்து ரொம்ப லேட்டா நடக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் கம்மியா இருந்தாதான் அது ஒரு எஃபிஷியண்டான அல்காரிதம். நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைமும் கம்மியா இருக்கணும், வெயிட்டிங் ஸ்டேட்லயே ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ப்ராசஸ் எப்பதான் நடக்கும், ஸோ வெயிட்டிங் டைமும் கம்மியா இருக்கணும். இந்த த்ரூபுட்னா என்னன்னா, இப்போ ஒரு செகண்ட்ல வந்து ஒரு 10 ப்ராசஸ் முடிக்குது அப்படின்னா வந்து அதான் த்ரூபுட் டைம். இந்த த்ரூபுட் டைம் மேக்ஸிமமாக எதில் இருக்கோ அந்த அல்காரிதம் தான் எஃபிஷியன்ட். ஸோ இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் வந்து எந்த அல்காரிதம் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதோ அதுதான் வந்து ரொம்ப ஹை எஃபிஷியன்ட் அல்காரிதம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம ஒவ்வொரு ஷெடியூலிங் அல்காரிதமாக பார்த்துட்டு வரோம்.